இப்போ இதை திரும்பவும் நம்ம மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் இந்த லாக்கை எடுத்தாங்க அப்படியே கையில் விழுந்துடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எப்பவுமே தீபாவளிக்கு வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் நான் வாங்குறது உண்டு இந்த தீபாவளிக்கு என்ன வாங்கலான்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் நம்ம வீட்டில் இல்லாத பொருளாக இருக்கணும் அதே நேரத்தில் நிறைய காசு செலவு பண்ணி வாங்குறதும் எனக்கு பிடிக்காது நின்னோட பட்ஜெட் தௌசண்ட் ருபீஸ் நான் போட்டிருந்தேன் ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த பொருள் தான் இது பெண்களுக்கு மழை நேரத்தில் துணியை துவச்சி காயப்போட்டு அதை மடித்து வைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குங்க அந்த துணியெல்லாம் காயப்போட்டு எடுத்ததுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் நமக்கு அதனால தான் சரி ஒரு ஸ்டாண்டு வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தேன் தௌசண்ட் ருபீஸ்குள்ளே வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் அதே நேரத்தில் இடத்தையும் நமக்கு ரொம்பவே ஆக்குப்பை பண்ணக்கூடாது அதே மாதிரி திரும்பியும் நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம மேலேயோ இல்லை ஓரமாகவோ எடுத்து வைக்கிறது மாதிரி இருக்கணும் அது ரொம்ப முக்கியமாக நான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி பார்க்கும்போது சூப்பராக எனக்கு ஒரு ஸ்டாண்டு எனக்கு கிடச்சிது சரி அதையே நம்ம வீடியோவாக போடலாம் நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகுமேங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் எதனால ஃபோல்டு பண்ணுறது மாதிரி ப்ரிஃபர் பண்ணேன்னா இப்போது ஏப்ரல் மேலெல்லாம் உங்களுக்கு வெயில் தான் வரப்போகுது ஒரு இயர்லி ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நமக்கு மழை இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு வெயில் இருக்கிறதுனால நம்ம எடுத்து மேலே தூக்கி வச்சிடலாம் உங்களுக்கு இடத்தையும் அடைக்காமல் இருக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்டாண்டை நான் ப்ரிஃபர் பண்ணேன் வெளியே வெயிலில் காய்ஞ்சிரும் சொல்லிட்டு தான் நான் காய போட்டிருந்தேன் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிடுச்சு ஆனால் ஈரப்பதம் அப்படியே தான் இருக்குது மிஷின்லேயே துணி தோச்சால் கூட ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த துணியில் எல்லாத்துலேயுமே அப்போ நான் ஃபஸ்ட்டு இதை காய போடுறது இடம் என்னவாக இருக்குன்னா வீட்டில் இருக்க கதவு அதுக்கப்புறமா சேர்ஸ் அந்த மாதிரி இடம் பார்த்து பார்த்து நான் போட வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி போடும்போது வீடே உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது ஒரு மாதிரி கச்சா உங்களுக்கு இருக்கும் அதனாலயே இந்த ஸ்டாண்டை நான் வாங்கணும்னு முடிவு பண்ணி இந்த தீபாவளிக்கு இதை வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு எப்போவுமே தீபாவளிக்கு நான் இந்த மாதிரி தான் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளை வாங்குவேன் அது ஏன் இதுவாக இருக்கக்கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணி வாங்கியாச்சு இப்போ இது எப்படி இருக்குங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஆர்டர் பண்ண அடுத்த நாளே எனக்கு வீட்டுக்கு வந்துடுச்சு நல்லா பக்காவாக பேக் பண்ணியிருந்தாங்க இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இது தனித்தனியாக கொடுத்துருப்பாங்களா எடுத்து நம்ம அசம்பிள் பண்ணணுமா இல்லை அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாமாங்கிறது எனக்கே தெரியாது இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் இதை எடுத்து செட் பண்ணுறது மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் பார்த்தா அப்படி தான் இருக்குது செட் பண்ணுறது மாதிரி இல்லைன்னா ரொம்ப நல்லது எனக்கும் ஈர துணி நிறைய இருக்குது உடனே உங்களுக்கு இதில் நான் போட்டு காட்டுறேன் துணி எந்த அளவுக்கு நிறைய போட முடியுங்கிறதையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம் பாருங்க வெளியே எடுத்தாச்சு ரொம்ப வெயிட்லாம் இல்லைங்க ஒரு நார்மல் வெயிட்டு தான் உங்களுக்கு இதை தூக்குற அளவுக்கு தான் இருக்கும் மேலே கவர் போட்டிருக்காங்க நல்ல பக்காவாக பேக்கிங் சூப்பராகவே இருக்குது சைட்லலாம் அந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்து பார்க்கறதுக்கும் அழகாகவே இருக்குது இப்போ இதை நான் கட் பண்ணி ஃபுல்லா நான் எடுத்துகிட்டு போகிறேன் வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்குது அதனால் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பெண்கள் ஒரு வயசுக்கு மேலே நிறைய வெயிட் தூக்காமல் இருக்கிறது நல்லது இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ இந்த ஸ்டாண்டை நம்ம செட் பண்ணிடலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாலே போதும் கீழே ஒரு லாக் இருக்குது அந்த லாக்கு போட்டுக்கிறேன் அந்த சைடும் இந்த சைடும் ஆப்போசிட் சைடில் ரெண்டுத்துலேயும் லாக் இருக்குது அவ்வளோ இதை ரெடி பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம துணியெல்லாம் போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு துணி போடலாங்கிறதையும் பார்க்கலாம் ஒரு இருபது கிலோ வரைக்கும் இது வெயிட் தாங்கும்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ தான் லாக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் லாக்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது இந்த ரெண்டு லாக்கில் தாங்க இது அழகாக சூப்பராக நிற்கிது ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் கூட ஸ்ட்ராங் இல்லாமலாம் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது இது பார்க்கறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ஃபுல்லாக நான் காட்டுறேன் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ துணி எல்லாமே நம்ம போட்டு பார்த்துடலாம் நிறைய கம்பி இருக்குங்க ஒவ்வொரு கம்பிலேயும் நம்ம சூப்பராக போட்டுடலாம் இனிமேல் அங்கங்கே இடத்த தேடி அலைய தேவையில்ல இதுலையே சூப்பராக நம்ம போட்டுற முடியும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாக்கு இது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் இது ஒர்த்தா இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தீபாவளிக்கு நான் வாங்கின பொருள் ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சுங்க ஜீன்ஸ் பேண்ட்லேருந்து பெரிய பெரிய துணி எல்லாமே இதில் காயப்படலாம் கொஞ்சம் பெரிய துணியெல்லாம் மேலேயும் கொஞ்சம் குட்டி குட்டி துணி எல்லாத்தையும் நம்ம கீழேயும் போட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் இது அழகாக காஞ்சிடும் ஷர்ட்லாம் போடுறதா இருந்தால் ஹேங்கரில் முதல்ல நீங்கள் போட்டுக்குங்க அதுக்கப்புறமா அதில் நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கம்பியில் நீங்கள் காயமோட ஒரு சைடில் நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப சூப்பராக காஞ்சிரும் உங்களுக்கு பாருங்கள் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது இடமுமே உங்களுக்கு கம்மியாக தான் எடுக்குது அதே மாதிரி இதை நீங்கள் அழகாட்டு எந்த இடத்துக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பாருங்கள் நல்லாவே இது மூவபிளாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது துணி போட்ட பிறகும் ரொம்ப வெயிட்லாம் இல்லைங்க நீங்கள் அழகாக நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது இப்போ ஃபுல் லுக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் துணியை காய போட்ட பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபேனு கீழே நீங்கள் ஹாலில் ஒரு இடத்துல உரமாக வச்சிட்டா கூட சூப்பராக உங்களுக்கு காஞ்சிரும் இதில் நிறைய கம்பி இருக்குது ஒவ்வொரு கம்பிக்கு நடுவுலேயும் நிறைய கேப் இருக்குது அதனால் சூப்பராக நம்மளால் போட முடியும் எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ துணி நிறைய போடலாங்க நிறைய கம்பி எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது நிறைய துணி இதில் போடலாம் ரொம்ப ரொம்ப இது ரொம்பவே யூஸாக இருக்குது இப்போ நிறைய ஷர்ட் உங்கள்கிட்ட இருக்குன்னா கூட நீங்கள் இதே மாதிரி ஹேங்கரில் போட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஹோல் இருக்குது இல்லையா இந்த இடத்துல கூட நீங்கள் சூப்பராக போட்டுடலாம் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் அதே நேரத்தில் சூப்பராகவும் காஞ்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி இதில் கூட நீங்கள் ஹேங்கரில் போட்டு ஷர்ட்டை மாட்டி விட்டுக்கலாம் இப்போ ஷர்ட் மட்டும் நிறைய தூச்சி வச்சுருக்கீங்கன்னா கூட இதில் சூப்பராக நீங்கள் ஹேங் பண்ணலாம் இந்த மாதிரி தனித்தனி ஹேங்கரில் போட்டு நீங்கள் அழகாக இந்த மாதிரி கொடுத்து விட்டுறலாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஷர்ட்லாமும் காய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது சீக்கிரமாகவும் உங்களுக்கு காஞ்சிரும் இப்போ இதை திரும்பவும் நம்ம மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் இந்த லாக்கை எடுத்தேங்க அப்படியே கையில் விழுந்துடுச்சு அதனால் இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணும் போது ரொம்ப கவனமாக ரிலீஸ் பண்ணுங்கள் எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்கள் கிட்டே இப்போ சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லாக்கை போய் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க இந்த லாக்கை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ சூப்பராக இதை ரிமூவ் பண்ணியாச்சா அடுத்த லாக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கையால் இந்த கம்மியை பிடிச்சிக்குங்க ஃபஸ்ட்டு இப்போ சென்டரில் இருக்கிற கம்பியை கையால் நல்லா பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு லாக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் கையில் விழாமல் பத்திரமாக நீங்கள் இதை ஃபோல்ட் பண்ண முடியும் இப்படியே நீங்கள் இப்போது மடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ஃபோல்ட் பண்ணியாச்சு அதனால் ஒத்த கையில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிடாதீங்க டக்குன்னு கையில் வந்து விழுந்துடும் ஒரு கை வச்சு பிடிச்சிட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள் சூப்பராக நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ திரும்பவும் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க ஓப்பன் பண்ண உடனேயே அந்த லாக் வந்து அப்படியே செட் ஆயிருது ஃபஸ்ட் டைம் நான் ஓப்பன் பண்ணும்போது அந்த லாக்கை நானே கையால் எடுத்து போட்டேன் ஏன்னா டக்குன்னு கீழே விழுந்துடக்கூடாது இல்லையா அதனால ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணேன் இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த லாக் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போதே அது ஃபிக்ஸ் ஆயிடுது இது யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு நிறைய துணியும் போடலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னே நான் சொல்லுவேன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது காரணம் என்னென்னா இதை எந்த இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம் இது எந்த விதமான ப்ரொமோஷனும் இல்லைங்க நானே காசு கொடுத்து வாங்கினது தான் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற காரணத்துக்காக தான் இதை நான் வீடியோவாக மேக் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மழை காலத்தில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இது இருக்க வேண்டிய ஒரு பொருள்னே நான் சொல்லுவேன் இவ்வளோ நாள் வாங்காமல் போயிட்டமேனு நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் சரி இப்போ வாங்கியாச்சு இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ